Video sponsored by Tripper, the power of fashion. Buy one get one, buy two get three, buy three get five. Only on Tripper showroom. நாவலூர் விவேரமல் பெருங்குடி டோல்கேட் பல்லாவரம் கிராண்ட் கலாடா. வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ். இன்னைக்கு நம்ம எஃப்டிஎஃப்எஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு டைரக்டர், அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸையும் படமா எடுக்கிற ஒரு ஜீனியஸ், அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எஸ், 7G ரெயின்போ காலனி, 1700 அப்படின்னு பயங்கரமான படைப்புகள் எடுத்துகிட்டு தான் நம்ம செல்வராகவன் அவர்கள். அவரோட படங்கள் ரிலீஸ் பண்ணப்போ பாராட்டப்படாது, பட் 10 வருஷம் கழித்து அதுக்கு பேரும் புகழும் கிடச்சிட்ருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் ரீசெண்டாக கைண்ட்னஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் மூலமாக தன்னோட ஃபீலிங்ஸை கொட்டி தீர்த்திருக்காரு. அந்த ஒரு ட்வீட்டில், இந்த 45 வயசு செல்வராகவன் அந்த 14 வயசு செல்வராகவனுக்கு சில அறிவுரைகளை சொல்கிறார். லைஃப்பில் நம்ம நம்மளே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த போஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில வேர்ட்ஸ்லாம் செல்வராகவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண் பார்வையை காரணமாக காட்டி இந்த உலகம் சிரிக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட பார்வையை கேலியும் கிண்டலாக வந்தால் பார்த்துட்ருக்கு. இதெல்லாம் நினச்சி டெய்லியும் நைட் நீங்கள் அழுவீங்க. அது மட்டும் இல்லாமல், ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி அப்படிங்கிற மாதிரியும் கண்ணீர் எடுப்பீங்க. பட் இதெல்லாம் நினச்சி கவலையப்படாதீங்க செல்வா. அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் ஒரு படம் பண்ணுவீங்க, அந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். அந்த படத்துக்கு அப்புறமா உன்னோட லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் உன்னோட கண் பிரச்சனையும் அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. உன்னோட பேரும் புகழ் மட்டும்தான் தெரியும். உன்னை எல்லாரும் ஜீனியஸ்னு சொல்லுவாங்க. தன்னோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின படமாக உன்னோட படங்கள் இருக்கும். கடவுள் உனக்கு நிறைய டேலண்ட்ஸை கொடுத்துட்டு விலை மதிப்பில்லாத ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டாரு, அவ்வளோதான். இனிமேட்டு எல்லா ஃபோட்டோஸுக்கும் சரி, பிகாஸ் உனக்கு கிண்டல் பண்ணுறவங்க யார் என்னன்னே தெரியாது. அந்தளவுக்கு நீ அடுத்து வர 10 வருஷத்தில் நிறையா படங்களை பண்ணிகிட்ருப்ப. ஸோ லவ் யுவர் செல்ஃப், ப்ராக்கெட்டில் செல்வராகவன் 45 அப்படின்னு போட்டு இந்த போஸ்ட்டை முடிச்சிட்டாரு. எஸ், என்னதான் சொன்னாலும், எவ்வளோதான் ஹேட்டர்ஸ் இருந்தாலும், செல்வராகவனோட பதில் என்னென்னா, அவரோட படங்களே சொல்லிடும். அதுக்கேற்ற மாதிரியே அவரோட ஒவ்வொரு படங்களோட ரீ ரிலீஸ்லையும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. பிகாஸ் செல்வராகவன் சொல்ல நினைக்கிற விஷயங்களை தன்னோட படங்கள் மூலமாக கொடுத்து நமக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ் தான் நம்ம செல்வராகவன் அவர்கள். இஃப் யூ ஆர் செல்வராகவன் ஃபேன்னா, இந்த இன்சிடென்ட்டை பார்த்த பிறகு உங்களுக்கு என்னென்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இது நம்ம எஃப்டிஎஃப்எஸ். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை யூஸ் பண்ணுங்கள்.